ஏன் இந்த மாதிரி சில இஸ்லாமிய சகோதரர்கள் வேதத்தையும் வேதத்தோடைய புனிதத்தையும் கிறிஸ்துவோட டிவினிட்டியையும் ஏன் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸாக அட்டாக் பண்ணுறாங்க? ஏன் வந்து அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கை எடுத்து ஒரு 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 புது ஒரு வேலையாக எடுத்து ஏன் அதை பண்ணுறாங்க? பல நாட்களாக என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு கேள்வி இதுதான், ஒரு நேச்சுரலான கேள்வி. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு என்னுடைய வேதத்தோடைய உண்மையோ கர்த்தருடைய ரட்சிப்பையோ பகிர்ந்து கொள்வதற்கு நான் வந்து குரானை படிக்கிறதில்ல. இட்ஸ் அவுட் ஆஃப் த டெஸ்டிமனி. என்னுடைய நீங்கள் உங்களுடைய சால்வேஷன் சொன்ன மாதிரி, விட்னஸ் சொன்ன மாதிரி, இட்ஸ் அபவுட் விட்னஸிங். எனக்கு என் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இது நடந்ததுனால நான் கிறிஸ்துவ வந்து அனுபவித்தேன். என்னுடைய அந்த லவ்வை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த ஆஸ்பெக்டில் தான் வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஏன் வந்துட்டு முஸ்லீம் சகோதரர்கள் வந்துட்டு எவ்வளோ ஃபெரோஷியஸாக வந்துட்டு டிவினிட்டி அட்டாக் பண்ணுறாங்க? ஏன் அது மூலியமாக வந்துட்டு அவங்களுடைய இஸ்லாம் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? இப்போ நம்ம வந்துட்டு வி ஆர் நாட் டேக்கிங் தேட் ரூட். நம்ம எனக்கு பிடிச்சது, நான் வந்துட்டு அந்த என்னுடைய கர்த்தரை பார்த்தேன், ருசித்தேன், என்னுடைய அந்த சால்வேஷனை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன், அந்த ரூட்டை தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் பிரதர்? இதில் வந்து இந்த முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குர்ஆன் வசனங்களை விளக்குகிற அந்த மௌலவிகள் அறிஞர்கள், அவங்களுக்கு வந்து குர்ஆன் வசனங்கள் ரெண்டு விதமாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு முக்கியமான காரணம். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய இஸ்லாமியர்கள் வேதம் வந்து கரைப்படுத்தப்பட்டது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி பிரசங்கிப்பார்கள் அப்படின்னு அவர்கள் ஸ்பீச் பண்ணுவாங்க. ஆனால் உட்கார்ந்து அவர்களோடு கூட நீங்கள் ஆதாரபூர்வமாக குர்ஆன் வசனங்களை வைத்து நீங்கள் கேட்டீர்களானால், குர்ஆன் அடிப்படையில் அப்படி அவர்கள் நிரூபிக்கவே முடியாது. குர்ஆனில் வந்து வேதாகமத்தை கரைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது அதை திருத்தி விட்டதாகவோ எந்த ஒரு வசனத்தையும் அவங்க காட்ட முடியாது. எப்படிப்பட்ட வசனங்களை காட்ட முடியும்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்துடைய வசனத்துடைய அர்த்தங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை தவறாக பிரசங்கிக்கிறார்கள், அல்லது அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார்கள். இப்படித்தான் குர்ஆன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பல வசனங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தங்களுடைய மக்கள்கிட்ட குர்ஆன் வந்து பழைய வேதாகமம் வந்து கரைப்படுத்தப்பட்டுருச்சு, அதை வந்து திருத்திட்டாங்க, அதை வந்து மாற்றி எழுதிட்டாங்கன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் குர்ஆனையும் குர்ஆனுடைய ஒரு முக்கியமான ஆதாரமாக இருக்கிற ஹதீஸுகளையும் நம்ம வாசிக்கும் பொழுது எந்த விதத்துலேயும் அந்த காலத்தில் வந்து முகமது அவர்கள் ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் வந்து வேதாகமம் திருத்தப்பட்டதுனோ இல்லாட்டி அது வந்து திருத்தி எழுதிட்டாங்கன்னோ சொல்லப்பட்டதுக்கான ஆதாரங்கள் கிடையாது. அதை தான் வந்து அவங்க ஃபைனலாக ஒத்துக்குவாங்க. பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பின்னாடி திருத்திட்டீங்க, 7th century அப்புறம் நீங்கள் வந்து பைபிளை திருத்திட்டாங்க, அதாவது தோராவை. ஆக்சுவலாக பைபிள் அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தெரியாது. என்ன அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தோரா இஞ்சில் ஜபூர், அதாவது தோரானா மூசா என்கிற மோசே. நம்ம மோசே அப்படின்னு சொல்கிறது அரபியில் மூசா என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்டது தோரா என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது தாவூது, தாவூதுங்கிற தாவீதுன்னு நம்ம சொல்கிறவருக்கு தாவூதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஜபூர், ஜபூர்னா சங்கீத புஸ்தகங்கள்னு அர்த்தம். அடுத்தது ஈசாவுக்கு இஞ்சில் கொடுக்கப்பட்டிருக்கும்பாங்க. ஈசானா இயேசு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அரபியில் இயேசுக்கு ஈசா அப்படிங்கிற பெயரை உபயோகப்படுத்துகிறாங்க. இயேசுவுக்கு சுவிசேஷங்கள் இஞ்சில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மூன்று வேத புத்தகமும் இன்றைக்கி இல்லை, அது வந்து திருத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து எப்போ திருத்தினாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பலவிதமான கன்ஃபியூசஸ் தான் அவங்ககிட்ட, சரியான ஒரு பதில் கிடையாது. எப்போ திருத்தப்பட்டதுன்னா திருத்தப்பட்டதுக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்போது முகமது ஹஜரத் முகமது அவர்கள் காலத்துக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுவாங்க. ஏன்னா என்ன காரணம்னா, குர்ஆனுடைய வசனங்கள் பல வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, பைபிளில் இருக்கிற அர்த்தத்தை மாற்றிவிட்டார்கள், அதாவது தோராவியும் இஞ்சிலுடைய அர்த்தத்தை மாற்றிவிட்டார்கள், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் குர்ஆன் வந்து பல இடங்களில் கண்டிக்கிறது. அந்த காலத்திலே முகமது அவர்கள் ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அன்றைக்கு தோராவை வைத்து இஞ்சிலை வைத்து வைத்திருந்த மக்கள் அன்றைய நாட்களில் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அப்படி இருக்கிறப்பட்ட அப்படிப்பட்ட நிலைமையிலே அதற்கு பிறகு, அதாவது முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் காலத்திலே பைபிளுடைய புதிய ஏற்பாட்டுடைய எல்லா புஸ்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே, அதாவது கிமு 400 வருஷத்திலேயே வந்து பைபிளுடைய பழைய ஏற்பாட்டு திருக்கிருஷ்ண புஸ்தகங்கள் முழுமையாக எழுதப்பட்டு முடிந்து விட்டது. அப்போ பிறகு பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்பாகவே அவைகள் கிரேக்க மொழியிலே மொழி மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. செப்டுவஜின் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்டப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொழிபெயர்ப்பு வந்து இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவே கிரேக்க மொழிகள் மொழியிலே வேதாகமும் பழைய ஏற்பாடு முழு வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் இருக்கிறது. பிறகு கத்தோலிக்க சபை முழுமையாக டாமினேட் பண்ணது பிறகு 450 லத்தீன் வல்கேட் என்கிற மொழிபெயர்ப்பு, லத்தீன் மொழியிலே வேதாகமும் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா 400-500 வருஷங்களுக்குள்ளாக பல மொழிகளிலே வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. கிபியில் ஹஜரத் முகமது அவர்கள் எப்போ பிறக்கிறாங்கன்னா கிபி 570 மேலே தான் அவர் வந்து பிறக்கிறார். 600 அப்புறம்தான் வந்து அவர் தன்னை நபி என்கிறார். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மேலே தான் அவர் தன்னை நபி என்று சொல்லுகிறார். நபின்னா தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். அப்போ இதில் நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, வேதாகமம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அது எல்லார் கையிலும் கிடைத்து வாசிக்க ஆரம்பித்து மக்கள் வைத்திருக்கிற காலத்துக்கு பிறகுதான் முகமது அவர்கள் இந்த பூமியில் தன்னை நபி என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் காலத்திலேயே பலர் அந்த புஸ்தகத்தை வேதாகமத்தை வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும், தோராவையும் இஞ்சிலை. இந்த காலத்துக்கு பிறகு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து வேதாகமத்தை திருத்தினாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவுபூர்வமான வாதமாக இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்ம. ஏன்னா முதல் நூற்றாண்டுக்கு அப்புறமே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறதுக்கு காரணம் யூதர்கள் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன், அவர் தன்னை கடவுள் என்று சொல்லிக்கொண்டார், அதனால் அவரை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று சொல்லி யூதர்களும் ஒத்துக்கொண்டு அவரை சிலுவையில் அறைந்த காட்சியும் நம்ம பார்க்குறோம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கிறிஸ்தவர்களும், மரித்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி யூதர்களும் ரோமர்களும், மரித்தார் ஆனால் உயிர்த்தெழவில்லை, நாங்கள் அவரை அடக்கம் பண்ணிவிட்டோம், கிறிஸ்தவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லி யூதர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறது நம்ம பார்க்குறோம். இதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன அந்த விசுவாசத்துக்காகவே முதல் 300 கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஜீவனை பணையமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். பலர், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள், அப்போஸ்தலர்கள், சபை பிதாக்கள் தங்களுடைய ஜீவனை இரத்த சாட்சியாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 600 கழித்து வந்த வேதம் வந்து அந்த காலத்திலும் இஞ்சிலும் தோராவும் இருக்கிறது என்று சொன்ன பிறகு, அதன் பிறகு 600 பிறகு கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒன்று சேர்ந்து இந்த வேதாகமத்தை திருத்தினார்கள், தோராவை திருத்தினார்கள்னா நம்பக்கூடிய விஷயம் அல்ல. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதமாகும். ஏன்னா கிறிஸ்தவர்கள் ஒருவேளை யூதர்கள் இஞ்சிலை தோராவை திருத்த வேண்டும் என்று சொல்லி திருத்தினார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் கையில் அந்த புஸ்தகம் வைத்திருக்கிறார்கள், அவர்களும் தங்களுடைய வேத புத்தகமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யூதர்கள் எப்படி தங்களுடைய வேதத்தை திருத்தி கொள்ள முடியும்? தங்களுடைய வேதத்தில் 1-2 வசனங்களை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்களே, கிறிஸ்தவர்கள் நேரடியாக யூதர்களை எதிர்க்கிறார்களே. அப்போ பிரதர், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை கிறிஸ்டியன்ஸும் யூதர்களும் சேர்ந்து இந்த மாதிரி வேதத்தை புரட்டிருந்தாங்கன்னா கிறிஸ்டியானிட்டின்னு ஒன்று இருந்திருக்க தேவையே இல்லையே, எல்லாருமே இன்னைக்கு ஜுடாயிசமாக இருந்திருப்போம் இல்லைங்க? நிச்சயமாக பிரதர், ரெண்டு விஷயம். அதாவது ஒன்று, யூதர்கள் வந்து அவங்களுடைய அந்த தோராவை அல்லது பழைய ஏற்பாடை திருத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து தெரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் பழைய ஏற்பாடை ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பாருங்கள். யூதர்களை வந்து புகழ்ந்து ஆண்டவர் சொன்னதை விட திட்டி சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்கும். நான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நான் ஒருத்தர் வந்து ஒரு வேதத்தை திருத்தணும் இல்லை ஒரு புஸ்தகத்தை திருத்தணும்னு நினச்சா எதை திருத்துவாங்க? எதெல்லாம் வந்து தங்களை பற்றி திட்டி இருக்கோ அதைத்தான் முதல்ல திருத்துவாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் வந்து யூதர்களை திட்டுற விஷயங்கள் தான், யூதர்களுடைய யார் யூதர்கள் வந்து பெரிய தீர்க்கதரிசிகள் நினைக்கிறாங்களோ, ராஜாக்கள் நினைக்கிறாங்களோ, அவர்களை திட்டுன அவர்கள் செய்த தப்பான சம்பவங்களை கூட வேதாகமத்தில் இருக்க நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல,
தாவீது போல ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கும் வந்து கேட்குறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய தவறு, அவர் அதுக்காக தண்டிக்கப்படுதல், அவருக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிற காரியங்கள், தீர்க்கதரிசிகள் சொல்கிற காரியங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்தது, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை, அவர்கள் பல நேரங்களிலே வணங்கா கழுத்தில் ஜனங்களாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி நடந்தது, இது எல்லாம் இன்றைக்கி பைபிள் வந்து ரெக்கார்டிக்கலாக வச்சுருக்கு. இதிலேயே வந்து யூதர்கள் வந்து தங்களுடைய வேதத்தை திருத்தவே முடியாது, திருத்திருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இதுதான். அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் வந்ததுக்கப்புறம் 6th century அப்புறம் வந்து அது வந்து ஒரு எல்லார் கையிலையும் இருக்குது. ப்ளஸ் வந்து ஈக்குவலாக இன்னொரு குரூப் உருவாயிருக்கு. இன்னொரு குரூப் மீன்ஸ் கிறிஸ்தவங்களை நான் சொல்கிறேன். அவர்கள் கையில் இந்த புஸ்தகம் இருக்கும் பொழுது யூதர்கள் ஏதாவது ஒன்று மாற்றினா உடனே அடுத்த நிமிஷம் கிறிஸ்தவன் நிற்பான், ஏய் மாற்றாத அப்படி நிற்பான். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக வந்து யூதர்கள் வந்து தங்களுடைய வேதத்தை மாற்றினாங்கிறது சாத்தியமே கிடையாது. ரெண்டாவது, முகமது நபி, அதாவது முஸ்லீம்கள் சொல்கிற முகமது நபி, ஹஜரத் முகமது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இஞ்சில் இருந்தது, இஞ்சில்னா சுவிசேஷங்கள் இருந்தது, அது இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் அன்னைக்கு இருந்திருந்து இன்னைக்கு இல்லாமல் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இல்லை. அப்படி ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை உருவானது 322 அப்புறம் கான்ஸ்டன்டைன் அவருக்கு அப்புறம். இன்ஃபேக்ட் இவர் வாழ்ந்த காலத்தில் 2 கத்தோலிக்கர்கள் இருந்தாங்க இல்லையா, ரோமன் கத்தோலிக்கர் இருந்திருக்க, ஈஸ்டில் வந்து கான்ஸ்டன்டைன் பெசாண்டியம் எம்பையரில் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ற சிறிய கிறிஸ்துவர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே வேறுபாடுகள் இருக்கு. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து அன்னைக்கே வந்து அந்த ப்ரொட்டஸ்டன்ட் மூமெண்ட் இருக்கிற கிறிஸ்தவங்களும் வாழ்ந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அப்போ இருந்தே இருக்கு, இருந்துட்டுருக்கு, அந்த ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த எதிர்ப்பாளர்கள்ங்கிறவங்க அன்னையிலேருந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் இருக்கும் பொழுது அவங்க எப்படி சுவிசேஷத்தை முற்றிலும் திருத்த முடியும்? நிசியா கவுன்சிலுக்கு அப்புறம் வந்து வேதாகமத்தில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்போ முகமது அவர்கள் காலத்தில் இஞ்சில் இருந்தது, அதை கிறிஸ்தவர்கள் வாசித்திருந்தாங்கன்னு சொல்லும்போது அது இன்றைக்கி இல்லை, அதை முற்றிலும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் தான். அது வந்து வாதம் எத்த வந்து ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறக்காக வாதம் பண்ணுறாங்களே ஒழிய அப்படி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குரானை வந்து புரிஞ்சுக்கிட்டது நான் முதலே சொன்னேன். ஒன்று குரானை புரிஞ்சுக்கிட்டது, குரான் வந்து வேதாகமத்தை வந்து மறுக்குது, வேதாகமம் திருத்தப்பட்டுன்னு சொல்லி அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, அதையை வந்து பேஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒன்று பைபிள் மேலே போடுறாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, ஹஜரத் முகமது அவர்களை பற்றி பைபிளில் அதாவது தோராலையும் இஞ்சிலையும் இருக்குது அப்படின்னு குரான் சொல்லுது. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. தீர்க்கதரிசனம் இருக்குது அப்படின்னு இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் இருக்குது அப்படின்னு இவன் இருக்குது காமிக்கிறோம். ஆனால் இப்போது முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைனா, குரான் சொல்லுது ஹஜரத் முகமது அவர்களை பற்றி தோராலையும் இஞ்சிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதில் ஈவன் ஒரு பேருக்கு ஒரு அகமது அப்படின்னு பேர் சொல்லி இந்த பேர் இருக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு நம்ம படிக்கிற முழு வேதாகமத்துலேயும் அப்படி ஒரு காரியங்கள் இல்லை. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. குரானை உண்மைப்படுத்தணும்னா நிச்சயமாக ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, குரான் பைபிளிலிருந்து தீர்க்கதரிசனம் எடுத்து காமிக்கணும். இன்னொன்று, தீர்க்கதரிசனம் இல்லாத பட்சத்தில் பைபிள் வந்து திருத்தப்பட்டது கரைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லணும். இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு எதுவுமே செய்ய முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ அதான் ரொம்ப ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பைபிள் திருத்தப்பட்டுருச்சு, அதை வந்து கிறிஸ்தவங்களும் யூதர்களும் மாற்றிட்டாங்க, தோராவும் இஞ்சிலும் இல்லை இன்றைக்கி, இஞ்சில் வந்து சுத்தமாகவே இல்லை, தோரா கொஞ்சம் கொஞ்சம் திருத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப்பு பைபிளில் தீர்க்கதரிசனம் இருக்குது, முகமது நபியை பற்றி இருக்குது, பைபிளில் முகமது நபின்னு புக்கும் போடுவாங்க. ஒரு பக்கம் திருத்தப்பட்டுருச்சு, ஏன் திருத்தப்பட்டதுன்னா முகமது நபி பற்றி இல்லைம்பாங்க, இன்னொரு பக்கம் முகமது நபி பற்றி இருக்குது, அதுக்கான வசனங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி வசனத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. இது ரெண்டு நிலைகள். ஒரே மனிதர் சொல்லுவார் பைபிள் திருத்தப்பட்டுருச்சு, ஏன் திருத்தப்பட்டது, முகமது நபியை பற்றி இருக்குதுன்னு சொல்லியிருக்கு, இப்போ இல்லையே அப்படிம்பார். அவரே வந்து இன்னொரு பக்கம் புஸ்தகம் எழுதும்பார், அது வேணும் அவங்க முஸ்லீம்கிட்ட சொல்லும்போது பைபிளில் முகமது நபி அப்படின்னு சொல்லி புஸ்தகம் எழுதுவார். இதுதான் வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு மிக பரிதாபமான நிலை.